ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே பொருளை வச்சு கடையில் வாங்கக்கூடிய மெலடி மாதிரியான ஒரு சாக்லேட் செய்ய போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் செய்யறதுக்கு ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரைக்கு நம்ம வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், அது வரைக்கும் வந்து அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 1 கப் பால் பவுடர், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் பவுடரை இதில் சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம முதல்ல ஊற்றினதை விட நல்லா திக்காகி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறிட்டு லைட்டாக சூடு இருக்கிற கன்சிஸ்டன்சி அப்போது நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையில் எடுத்துட்டு நம்ம சாக்லேட் ஷேப்புக்கு வந்து உருட்டிக்கலாம். இல்லை நம்மளுக்கு சாக்லேட் ஷேப் வேண்டாம், உருண்டையாக வேணும் அப்படின்னா நம்ம பால் ஷேப்புக்கு கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரேப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் எடுத்துருக்கோம். நம்ம ரெடி பண்ண அந்த சாக்லேட்டை வந்து இந்த பட்டர் ஷீட்டில் வச்சு சாக்லேட் மாதிரியே நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். சாக்லேட்டில் வந்து ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி சுருட்டி விடணும், அதே மாதிரியே நம்மளும் சுருட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவையான மில்க் சாக்லேட் வந்து தயாராகிடுச்சு. நம்ம வந்து இது கூட வந்து க்ரீம் இருந்துச்சுன்னா நம்ம க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம வந்து சாக்லேட் தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.